தப்பு வரி குதிரை எந்திரிங்க முடிச்ச கழட்டியாச்சு எந்திரிங்க எந்திரிங்க தண்ணியாக குடிச்சாச்சு கிளம்பலாம் ஓடியா கோக்கோ எந்திரி ஓடியா ஓடியா ஹடா ராகுலே ரெடி ஆகிட்டாங்க பா எந்திரி 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 நீங்கள் தான் ரொம்ப இன்றைக்கி ஸ்லோவாக வர்றீங்க அவங்க என்னமோ அப்படி சுறுசுறுப்பாக பறக்கிறாங்க இன்னைக்கு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே தெரியும் ஆமாங்க நம்ம ஏரியா பக்கத்து ஊரில் தான் திருட்டு நேற்று 11 ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க நல்லா மண்ணுக்குள்ளே உருண்டுக்க பரண்டுக்க வாங்க போவோம் அது போக நம்ம சின்ன குதிரைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்தாங்க டாக்டர் பார்த்தாங்க இதுக்கு ஊசி இல்லை பட் ஒரு டானிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கொடுக்க 2 நேரம் கொடுக்க சொல்கிறாங்க பார்ப்போம் அதை கொடுத்து பார்த்து இன்றைக்கி ஒரு நாள் மேட்சில் கொண்டு போயிட்டு வாங்க ஒரு 2 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கூட போடுங்கன்ட்டுருக்காங்க நேற்று நைட்டு எத்தனை மணிக்குன்னு தெரியலனா ரூட்டு பகுதியில் கிடா போட்டிருந்தாங்க ஒரு நல்லா செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாம் கலந்தது இவங்க என்ன பண்ணாங்க நல்லா பிளான் போட்டு தெரிஞ்சு வேணும் வச்சு தான் ஒரு ஆளாக செஞ்சுருக்க மாட்டாங்க 2-3 பேர் சேர்த்து செஞ்சுருக்கான்றாங்க கரெக்டாக செம்பரி ஆடு மட்டும் 11 ஊர் தூக்கிட்டாங்க ஆனால் வெள்ளாடை எதுவுமே தூக்கலை எப்பயுமே அதிகமாக வெள்ளாடை தூக்குவாங்க ஆனால் இந்த விட்டு செம்பரி ஆடு தூக்கிட்டாங்க தீபாவளி டைமாக அதான் ரொம்ப ரொம்ப மாதம் நேற்று தான் ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்கள் ஏரியாவில் ஆடு திருட்டுன்றாரு இன்றைக்கி நம்ம ஏரியாலே வந்துருச்சு தீபாவளி பொங்க இந்த மாதிரி டயத்தில் அதிகமாக திருட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் வெள்ளாடு தான் ஓவர் திருட்டுங்க நமக்கு நம்ம ஏரியாவில் நாய் இருக்குது நம்ம குழுவே வீட்டில் கட்டி போட்டு வச்சுருக்கேன் நைட்டு மட்டும் பகல் ஃப்ரீயாகிடுவான் திருநாய் ஓவர் இருக்குது அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு திருநாய் இருக்கனால சப்போர்ட் இருக்குது இருந்தாலும் முக்கியமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் தாங்க ரொம்ப 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 முக்கியம் தண்ணியாக குடிச்சாங்க நல்லா இந்த இடந்தாங்க தண்ணி மீன் பிடிக்காமல் கலங்காமல் இருக்குது அதனால நின்று குடித்தாங்க மதியத்துக்குங்கன்னு தான் வரணும் எனக்கு இந்த நண்பர் சொன்னதுலேருந்து இதே சம்பவம் ஆனால் திருட்டு வந்து நமக்கு ஒரு லைவாக நடக்க தெரிஞ்சு நமக்கு 2021 அப்போ வந்து சரியான கம்மா பெருங்க டயத்தில் நமக்கு ஒரு பெரிய சம்பவம் நடத்துக வாங்க நேராக கரைக்கு தான் இன்றைக்கி காலங்காலத்தில் அப்படியே கரைக்கே ஏற்ற போகிறேன் அப்படியே போய்கிட்டே சொல்கிறேன் அந்த சம்பவம் அன்றைக்கெல்லாம் அசந்த இருந்துச்சுக்கு கண்டிப்பாக ஆட தூக்கியிருப்பாங்க எத்தனை ஆட தூக்கியிருப்பாங்கன்னு தெரில அதுவும் நம்ம ஊர் பிடி தாங்க கரையில் ஏறுங்களாண்டா யாரும் கரையில் ஏற மாதிரி என்னன்னு தெரியல நல்லா கோரப்புள்ள கிடக்கு அப்படியே மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கணும்னு பார்க்குறேன் இப்போ 2021 நம்மக்கிட்ட ஒரு 8 இல்லாட்டி 11 ஊர் பிடிக்கிட்டு தான் இருக்குது ஆடு மொத்த ஆடு அப்போ கம்மா பெருகி கிட்டத்தட்ட நல்லா எப்படி சொல்ல ஐபிஎஸ்சி மாதத்தை தாண்டி கார்த்திகை மாதக்கிட்ட இருக்குது ரோட்லேயே ஆடை பற்றி போகிறேங்க ரோட்டில் பற்றி பக்கத்து ரோடை தாண்டி அப்படியே வளைஞ்சு கொண்டு போய்க்கிருக்கேன் அந்த ரோட்லேயே மேய்ச்சிக்கிருக்கேன் பைபாஸ் ரோடு கிடையாது ஒரு நார்மலான ரோடு தான் அது அந்த டயத்தில் நல்லா மழையெல்லாம் பேஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மழை குறையிற டைம் வேறு சீசன் அது நான் என்ன பண்ணேன் சரி அந்த ஊர் கம்மா பக்கம் போவேண்ணா நம்ம அது ரோட்டு பக்கமே மேய்ப்போம் ரோட்டு பக்கமே மேய்ச்சிக்கிறேன் அந்த மஞ்சள் கொலை அப்படியே 2-3 நாயகிரி கொலை படத்தில் அந்த சாரணத்தையாக இருந்துச்சு அது தின்றுக்கிட்டே இருந்துச்சு ஒரு பைக்காரு அங்கிட்டிருந்து ஒருத்தன் நல்லா ஒரு பச்சை கலரில் அதாவது ஆரஞ்சு கலரில் சட்டை போட்டிருந்தேன் பையன் அவன் அப்படியே பைக்லேருந்து வந்தேன் ஆடு நம்மக்கிட்ட ஒரு எப்படி சொல்ல ஒரு 8 ஊருக்கு தானே இருக்குது எல்லாம் ஒன்று தான் மெஞ்சிக்கிடுச்சு பைக்கில் பைக்கை ஸ்டாப் பண்ணாமல் பைக் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நிப்பாட்டிட்டு தம்பி ஓ ஆடா அப்போ அந்தாங்கண்ணே செத்து கிடக்கு அப்படின்னாங்க எங்கண்ணே நானும் கேட்டேன் தெரியாம மாதிரியே அந்த அங்கே ஒரு ஆடு ஒரு சும்மா ஒரு செவலை கலர் ஒரு ஆடு அங்கே செத்து கிடக்கு அப்படின்றா செவலை கலரும் அதுலேயும் நான் சந்தேகப்பட்டேன் ஆகா நம்மக்கிட்ட செவலைக்கிற ஆடு எதுவும் கிடையாது அப்போ ஏன்னா திருசாக பிறக்கவே இல்லை திருசாக மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு செவலை ஆனால் யோசித்து பார்த்தேன் பயம் இல்லை நான் என்ன பண்ணேன் ஏன்னா எங்கே நான் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அதான் அங்கே ரோட்டில் அடிபட்டு கிடக்குப்பா செத்து போச்சு வெண்மை போய் பாருப்பா அப்படின்டியா நான் என் சந்தேகப்பட்டேன் ஆஹா என்னடாண்டு நான் என்ன போய் பார்த்துருந்தேன் இந்த ஆடை விட்டுட்டு அப்படி போய் பார்த்துருந்தேன்னுச்சுக்க இது அப்படியே பைக்கில் ஸ்டாப் பண்ணாமல் இருந்தேன் அப்படி பைக்கை தூக்கி போட்டு போயிருப்பான் சரி நான் விட்டுட்டேன் இல்லை நான் போகையில் பார்த்துக்கிறேன் நானும் விட்டுட்டேன் அது என்ன பண்ணேன் கொஞ்சம் தூரம் போயிட்டேன் போயிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த போகிற வழியில் போயிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி வந்தியா நான் அந்த ரோட்டு வழியில் மேய்ச்சிக்கிட்டேன் தம்பி அங்கே தான்ப்பா கிடக்கு போய் பார்க்கலையாப்பா அப்படின்னாங்க கிடக்கு நான் போகும்போது பார்த்துக்கிறேனே போனேன் அந்த அவன் சொல்லேன் நீ போ தம்பி நான் ஆட நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வாடகை அதனால அதே தெரிஞ்சு ஆகா நம்மளை வச்சு செய்ய போகிறேன் ஏதோ பிளானோட தான் இருக்கேன்னு அதில் பிடிச்சிக்கிறியா கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தனா ஆடை தூக்கிட்டு போயிருப்பேன் இந்த ஆடை தூக்கிட்டு நான் போய் அந்த ஆடை பார்க்கணும் சோழி முடிச்சு பைக்கில் வச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் தூரமாக போய் அங்கே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அதுக்கிட்ட போய் நின்றுருந்தேன் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதான் ரோடு நினச்சிங்க இதான் ரோடு நான் அந்த சைடில் மச்சிக்கிருக்கேன் இந்த சைடில் எங்கிட்ட கொஞ்சம் புல் இருக்குது பஸ்ஸு இந்த பக்கம் இந்த பக்கம் உசலமட்டிக்கும் திருமலுக்கும் போய்கிட்டே இருக்குது தூரத்தில் ஒரு கரெக்டாக ஒரு 1500 மீட்டரில் இருக்குது எனக்கு கண் பார்வை நேராக இருக்குது ரோடு பார்க்குறேன் அது அங்கே தான் நின்றுந்தான் அவன் அப்படியே நின்றுட்டிருந்தேன் அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா இது சரியில்லை இது ஆடு திருட்டுற மாதிரி தான் தெரியுதுன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் அசந்தேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு குட்டி தூக்கி அப்படியே பைக்கில் வச்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன் கன்ஃபார்மாக நடக்கும் அதனால் மக்களே உஷாருங்க பைபாஸ் ரோடு எந்த சரி ரோட்டு பக்கத்தில் ஆடு மாய்க்கிறாலும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு
சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்துருந்தேன் பாருங்க. அதில் எப்படின்னா ஒரு வயசான தாத்தா பைபாஸ் நல்லா ஃபோர் வே பைபாஸா அப்படி மேய்ச்சிக்கிருக்காரு. இங்கே எங்கிட்ட அங்கே கோவில் இப்படி சாத்தூர் பக்கம் தான் பைக்லேருந்து வந்து நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி நின்றுருந்தாங்க ஒரு ரெண்டு பேர். நல்லா இந்த அப்படி எப்படி சொல்ல அந்த குச்சி குச்சி புல் இருக்குது அது வளர்ந்துருக்கு பள்ளமாக இருக்குது இந்த ரோட்டுக்கு பள்ளம். அவர் கீழே நின்றுருக்காரு புல்லுக்கு மேலே சரி ரோடுக்கு அங்கிட்டு போகாத நினச்சவர் அப்படி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படியே பைக்கில் வச்சு அப்படி கத்துது அவர் மேலே மேலே குத்துனே வேகமாக ஓடியாந்து பார்க்குறாரு பைக்கில் வச்சு போயிட்டாங்க அவ்வளோதாங்க. அது பக்கத்தில் ஒரு வீடு ஒரு கடை மாதிரி இருக்குது ஒரு சின்ன அப்படி சொல்ல அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அதில் ஃபுட்டேஜ்லேருந்து தூரமான அந்த கேமராவில் கொஞ்சம் ரெக்கார்டு நடத்தினுச்சு. ஃபேஸ் எதுவும் தெரிலங்க ஹெல்மெட் போட்டிருந்தா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அவேர்னஸாக இருந்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ரோட்டு பகுதியில் மேய்க்கிறதும் சரி தீபாவளி பொங்கல் டைம்லாம் சரி அது நீங்களும் சரி நானும் சரி ரொம்ப முக்கியங்க. நம்மளாம் ஒத்த காலில் நின்று ஆடு மேய்க்கிறோம் சோறும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் சேரில் ஜேகத்தில் அடி வாங்கி மிதி வாங்கி வைக்கிறோம். ஆனால் அசால்ட்டாக கலைவாணிப்பை உள்ள தூக்கிறாங்க. கலைவாணிப்பை என்றைக்குமே தூங்கவே மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்குங்க. நம்ம தான் கொஞ்சம் முழிச்சிக்கிட்டா இருக்கும். ஆனால் அந்த டயத்தில் கம்மா பிறந்த டயத்தில் அவங்க எனக்கு அப்பா இறந்துருந்தாரு. அப்போ நான் ஒரு வாரம் மேய்க்க போல சரி எல்லா காரியம்லாம் முடிஞ்ச முடியாது ஒரு வாரம் கழிச்சு ரோட்டு பக்கம் போய் நம்ம ஊருக்காங்க எல்லாரும் கம்மா பிறந்துச்சுன்னா பக்கத்து ஊர் ஊருக்கு ரோடை தாண்டி போயிடுவாங்க. அப்படித்தான் போனேங்க ஒரு வாரம் போனேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த சந்தேகம் நல்லா நோட்டம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நான் மேய்க்கிறதா பார்த்து ரோட்டு பக்கமே மேய்க்கிறதா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் அசந்துட்டு என்ன நீ பாருங்கண்ணே நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரேன் அந்த ஆடுக்குட்டி அப்படின்னு நினச்சிருந்தேன்னுச்சுக்க அவ்வளோதான் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அவன் பயவில் செவ்வள ஆடு நினைவேன் அதில் நான் கண்டுக்கிட்டேன். அது கருப்பாடு விளையாடுறதுனா நான் மாட்டிருப்பேங்க அதில் புரிச்சுக்கிட்டேங்க. நம்மக்கிட்ட செவ்வள உருப்பி அப்போ என்கிட்ட எல்லாமே சுத்த கருப்புலேயே ஆடு இருந்துச்சு. வெள்ளையில் வந்து ஒன்றும் விளையா ரெண்டாக இருந்துச்சு. அதில் பயவில் அவன் தப்பாக சொல்லிட்டான் அதில் நான் உஷாராகிட்டேன். என்கிட்ட உஷாராக இருந்துங்க செவ்வளாடு கருப்பாடு விளையாடு எந்த காலத்தையும் இருந்தாலும் சரி உஷாராக இருக்கணுங்க. போன வருஷம் இதே டயத்தில் தீபாவளி வர நேருங்க டயத்தில் நம்ம மூலி பையனை வாங்கிட்டு வந்தோம்ல அந்த கடையிலேருந்து ரெண்டு செம்பரியாட அப்படியே உள்ளே வந்து சாயந்தரம் ஒரு 6-7 மணி போல் நல்லா இருட்டாகி ஆடு அப்போ தான் வந்து அடைஞ்சிக்கிருந்துச்சு. இப்போ எப்படி நல்லா இருட்டாக இருக்கும்போது உங்களை அசந்துட்டாங்க அப்புறம் மழைக்காலமாக அப்படியே சார வளர்த்துக்கிட்டே சீக்கிரட்டாக இருந்துச்சு. சாக்கில் கட்டி அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. வேறு அதுக்கு முந்தின வருஷம் அவங்க கடையே சின்ன குட்டி ஒரு மாத்த குட்டி எப்படியோ கொடாப்பில் இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நாய் கட்டி போட்டிருந்தாங்க நாய் கட்டி போட்டிருந்தாலும் அது குலைச்சிருக்கு யார் வந்து பார்க்கல. வேறு நேற்று இங்கே நடந்த சம்பவம் அந்த 11 செம்பருக்கு அடுத்து தூக்குனது வந்து நாய் கட்டலை. நாய் கட்டியிருந்தா நேரம் ஒரு நாய் கட்டியிருப்பாங்களா ஒரு நாய் கட்டாமல் போட்டிருப்பாங்களா ரெண்டு நாயும் அதாவது கடை போட்டிருந்தாங்க அங்கேருந்து இங்கே கொண்டு வருவான் நாய் அந்த கடையிலே இறந்துருக்கு. இவங்க சரி நம்ம இருக்கோம்னு நினச்சி விட்டவங்க எப்படியோ அசந்து தூங்கிட்டாங்க பையன் எப்படியோ கலவாணி பயவில்லைங்க தூக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் பண்ணைக்கெல்லாம் சரிங்க நாய் வேணும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வேணுங்க ரெண்டு இருந்தால் தாங்க லாய்க்கு ரெண்டுமே முக்கியம். அதுக்கு முன்னாடி அதை விட நம்மளும் ஆள் இருக்கணும் ஒரு ஆள் நாய் காவலுக்கு இருக்கணுங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கலவாணி பையன் வந்து தான் தீர்வாங்க நம்மளும் உஷாராக இருக்குன்னு நடந்துங்க. ஆனால் சொல்ல முடியாது நம்ம வந்து ஓடி ஆடு மேய்ச்சி வந்து அழுப்பில் தூங்குறோமா அசந்து தூங்கிடுவோம். நம்ம வீட்டில் நம்ம ஓனர் குழு குறிக்கல அவனெல்லாம் ஒரு வேலைக்கு ஆக மாட்டாங்க. நைட்டு என்ன விட மோசமாக கரெக்டப்பட்டு தூங்கிடுவேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியும் இருந்தாலும் தெரியாது. வேறு நான் கம்மாக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே அப்படியே தண்ணியை குடிக்க விட்டு ஆடில் வரும்போது ஒரு ஈசலாக வெடிச்சுக்கு அப்படியே வரதுக்கு நம்ம ஏரியாவில் ஈசல் புத்துலேருந்து வந்தால் வெடிக்குன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுதான் தெரியல எங்கள் காட்டுறங்கிட்ட பறக்குதாங்க ஒன்றா பறந்துக்கிருக்கா உங்களுக்கு தெரியுதா அந்த கீழே கிடக்கும் இருக்க. ஆனால் புத்து எங்கே இருக்குன்னு எனக்கும் சரியாக தெரில. இந்த பதான் கீழே பறந்து பறந்து விழுகுது ஒவ்வொன்றா அவ்வளோதான் தான் ஒன்று ஒன்று ரெக்கெல்லாம் போயிடுச்சு ஒன்று ஒன்று தரக்கறக்காக எனக்கு கிட்ட எடுக்கிறேன் இருக்கார் இதை நல்லா அங்கே ஓடி போச்சுக்க எல்லாம் பறந்தானே ஓடி போயிருங்க. ஏ இல்லை என்ன உனக்கு பிடிச்சா ஓடுற ஏ இல்லை இந்த இருக்கா உள்ள அந்த ஓடி போச்சுங்க அது ஓடி போச்சு. இதில் புத்து எங்கே இருக்குன்னே கண்டே பிடிக்க முடியல பறக்குது இது ஃபுல்லாமே பறக்குது. இந்த ஈசில் பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில் இப்போ 2005-2006 கிபி 2005 தான் நினைக்கிறேன் நல்லா தெரில. அப்போ எங்கள் பாட்டி அதை பிடிச்சி 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 அதை அந்த ரெக்கையெல்லாம் வச்சு போட்டு அதை ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டுருக்கேன் செம்மையாக இருக்குங்க அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரத்தம் வெள்ளை ரத்தமாக இருக்கும் இதுலேயே நல்லாயிருக்கும். ஆனால் பச்சையாக தின்றலாம் ஆனால் கழுவி பச்சையாக திங்கிறதோட அதை அவிச்சு திங்கிறது செம்மையான நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ எங்கே யார் செய்ய போகிறோம் அதெல்லாம் மறந்து வச்சு நானே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நண்டு நத்தியாக இருக்கும்போது அப்போ அதெல்லாம் நிறைய திரும்பி ஈஸியில் பிடிச்சி பிடிச்சி இதெல்லாம் நிறையா இருக்குங்க. கரையிலேருந்து அவ்வளோதாங்க வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா தின்றாங்க அவ்வளோதான். டைனோசர் தான் இன்றைக்கி ஆரம்பிச்சு விட்டுச்சு இன்னும் அவ்வளோதான் போங்க இன்னும் உப்புக்காரு கடிக்க எல்லாம் நல்லா கடிச்சாங்க பரவாயில்லைங்க. அங்கேருந்து அப்படியே இங்கே வரைக்கும் வந்தாங்க. இல்லை என்னடா இருக்குது ஒன்றும் இல்லை எக்க போகிற அளவுக்கு நல்லா தின்ட்டாங்க. இருக்கிற காயையும் தட்டி விட்டாச்சு எல்லாம் உச்சியில் தாங்க இருக்குது ரெண்டு கரையாக கடிக்கலாம். கண்ணி குட்டி முட்டினானே இறங்கினா கண்டிப்பாக முட்டுமே அங்கவையே அவன் கொம்பு இருக்க பார்த்ததுக்கு ஒரு முட்டினே அமுடுத்தான். இன்றைக்கி எங்கிட்டும் போகக்கூடாதுங்க வர்றேன் கரையில் நிப்பாட்டினேன் வந்து கரையை கடித்தேன் திருப்பி வேண்டதா அங்கே வரைக்கும் கொஞ்சம் தூரம் போவோம் ரெண்டு களிச்செடி அது இது கடிக்கிட்டோம் திருப்பி வந்து கரையிலே விட்டுட்டு முடிஞ்சதே தண்ணி குடிப்பாங்க இல்லாட்டினா
கரையில் விட்டுருவாங்க. ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, அதிகமாக மழை காலத்தில் களிமண் கரும்ப பக்கத்தெல்லாம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலில் ஆடுகளுக்கு சேர்த்து புண்ணு எல்லாம் வரும். அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, இதான் மணலுங்க நமக்கு மேட்டு பகுதி. இதில் தான் இங்கே தான் வந்து எப்பயுமே வந்தால் அதை கடந்துட்டு தான் வரணும். எப்படியும் காலை மிதித்து தான் வருவாங்க, போகும்போது மிதித்து தான் போவாங்க. மேட்டுக்காடு இருக்குது, ஆனால் அந்த பக்கம் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டாங்க. மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. அது கரெக்டாக தை மாசி எப்போ வந்து அறுவடை நடக்கும், அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். அது வரைக்கும் நம்ம இந்த கம்மா குளத்துட்டு நமக்கு பாறை எதுவுமே கிடையாது. நேற்றே சொல்லியிருப்பேன், நமக்கு பாறை இருந்தால் நம்மளோட பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மலையில் ஏற்றி விட்டுருவேன். நம்மளுக்கு மலையும் இல்லை பாறையும் இல்லை, நமக்கு இருக்க மேடு இது ஒன்று தான். அதனால் அதை விட்டால் கரை தாங்க, கரையில் நிற்கவும் மாட்டாங்க. கரையில் ஏன்னா அந்த அந்த சைடு அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க, அப்புறம் பாஞ்சிடுவாங்க. அதனால் அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வச்சு தான் மழை காலத்தில் அப்படியே பொழுது ஓட்டிக்கிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நண்பர் பல்வலியை ஞாபகப்படுத்தி விட்டார். பல்வலி எப்படி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு கேட்டிருந்தீங்க நண்பா. அப்போ நம்ம ஒரு சப்ஸ்கிரைட்ட வேறு சொல்லியிருந்தார், அந்த நாயுரி கலவை அந்தோட வேற கொஞ்சம் கடித்தேன், அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கடிச்சு. அது போக அந்த பல் டாக்டர்கிட்ட போய் அங்கேயும் கொஞ்சம் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அதை ரெண்டு தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் ஃபஸ்ட்டு செஞ்சது முதல் விதை இது ரெண்டுக்கு முன்னாடி காஃபி ரொம்ப அதிகமாக குடிப்பேன், அதை குறைச்சேன். அந்த ஒரு வாரம் குறைச்சி பார்த்தேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பல்வலி சரியாயிருச்சுங்க. நானே மறந்துச்சு எப்படி வந்துச்சு தெரில, எப்படி போச்சுன்னு தெரில, கழுதை எப்படியோ போட்டு சாமி நம்ம இருக்கிற வழி இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு விட்டுட்டு நானும் மறந்துட்டேன். இப்போ தான் நீங்கள் தான் ஞாபகப்படுத்தி விட்டுருந்தீங்க. இருந்தாலும் இப்போ எந்த தொத்தரவும் இல்லை, அப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த வழி வந்துச்சுன்னா யாத்தே அப்படித்தாங்க செத்து போலச்சே. ப்ரோ சவுண்ட் எல்லாம் என்னங்க, அப்படியே அது எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஆட்டுக்கு ஒரு தீவனம் போடுறதா நம்ம ஏரியாவில் அதிகமாக சொல்லியிருப்போம், குவா குழண்டுவாங்க. நான் இருக்க ஏரியாவில் அதை தான் குவா குழண்டுவாங்க. எதுக்கு அப்படி பேர் வச்சாங்கன்னு எனக்கும் தெரில, ஆனால் சொல்லும்போது நல்லாயிருக்கு. ஆனால் அது அதோட வட மாநிலம் நேம் வந்து சவுண்டல் நினைக்கிறேன், அதான் சவுண்டல்ன்றாங்க. அது நல்லா சத்தான நல்லா ப்ரோட்டீன் கட்டுங்க, நல்லா திங்கும். ஆனால் அந்தளவுக்கு தாயாடுகளை அதிகமாக திண்டு அது என்னமோ கொஞ்சம் பயிர் உப்பேசம் ஆகுது. அதாவது உங்கள் பாசல் சொன்னால் உப்பேசம், நம்ம பாசையில் சொன்னால் பயிர் ஊதுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருதுன்றாங்க. அதை மட்டும் கட்டணும் டெய்லி. அதனால் அதையே சூப்பர்னை பேர் சேர்ந்து மிக்சிங் கட்டுவாங்க, இந்த பண்ணைக்கலாம். இல்லாட்டி அது வெளி மசாலு சூப்பர்னை பேர் மூணுமே மிக்சிங் போட்டு ஒன்றா போட்டு அப்படி தீவனமாக கொடுப்பாங்க. அதனால் அந்த ப்ராப்ளம் வரவே வராது. அதை மட்டும் கட்டினா அந்த ப்ராப்ளம் வரும். நம்ம சிறுவாண்டைகளுக்கு சவுண்டல் தோட்டத்தில் ஒடிச்சு ஒடிச்சு வீட்டில் இருக்க பத்து பேத்துக்கு கொடுத்தேன், ரெண்டு வா கடிச்சாங்க, மூணாக விட்டுட்டாங்க. அது என்னான்னு தெரில, அதான் அது ரொம்ப டக்குன்னு பவர்ஃபுல்லான மாதிரியே ஃபீலாக இருக்கும். இன்னொரு விஷயம், அது வந்து அது என்னமோ டாக்ஸிக்னு ஒரு அமிலம் இருக்கான், அந்த ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்துருந்தேன், வேறு ஒரு நண்பர் நல்லா பண்ணைக்கு ஏக்கர் கணக்கில் சவுண்டல் போட்டிருந்தார். அவர் எப்படி விதையாக ஒரு நாலஞ்சு விதையாக அப்படியே ஒட்டி ஒட்டி அப்படியே கேப்பில் ஒரு அடி கேப்பில் அப்படியே போட்டிருந்தார். இவ்வளோதான் ஹைட்டு வளர்ந்துருக்கு வெளி மசாலா மாதிரி அப்படியே அறுவடை பண்ணிடுவாங்க. வாழை மரம் வளர விடாமல் அப்படியே அறுத்தறுத்து வெளி மசாலா போய் அறுத்தறுத்து இது எதையும் கலந்து போகிறதுனால அந்த ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்றதாரு. அது நல்லா இருக்குங்க. நாலு விதையை ஒன்றா பக்கத்தில் நட்டுட்டு அப்படியே அப்படியே இந்த சீமப்புல் நடுற மாதிரி அப்படி நட்டால் நல்லா வளர்ந்துடும், நல்லா ஆடுகளுக்கு போடலாம். யாராவது மோட்டத்தோடு வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எப்படியும் கிபி 2025 ட்ரை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நம்ம சில்கோட அம்மா சின்ன வலிச்சு எப்போ மேச்சலுக்கு வருவான்னு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு அவள் இப்போ தான் லைட்டாக கால் நடந்துக்கு இருக்கா, கொஞ்சம் நல்லா கால் ஊண்டி நடக்கட்டும். ஆனால் நகம்லாம் நல்லா வளர்ந்துச்சு, நகத்தெல்லாம் வெட்டுன்னு வேறு, அது இப்போதைக்கு வெட்டலை. கொஞ்சம் இப்போ வரைக்கும் வெட்டினா திருப்பி அது ஒரு வழியாக வந்துருக்கோண்டு நல்லா ஊண்டட்டும். ஊண்டின பின்னாடி வெட்டி விடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன குதிரை வேறு எங்கிட்ட உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, டானிக்கை கொஞ்சம் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். சின்ன குதிரைக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்க கண்டிப்பாக. ஆனால் அவள் ஓயாமல் எக்க போட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அவள் என்ன தெரிஞ்சு இப்போ வரக்குள்ளேயே அவள் போய் ரெண்டு நாள் இருக்க போகிறாங்க. ஏதாவது ஒரு ஆடு வருஷத்துக்கு ஒரு ஆடு இப்படி தாங்க மாறி மாதிரி ரெஸ்ட் எடுக்க வரும். இதெல்லாம் சகஜம், இதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீவனங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வீட்டில். ஏன்னா கொஞ்சமாக தோட்டத்தில் போட்டு வச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு ஆடு இந்த மாதிரி கால் சரியில்லை, கால் ஏதோ பீங்கா குடித்த மாதிரி பரோட்டா டைனஸ் இருக்க மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு நண்பர் 10 கோடி ஆடு, 3 நாட்டாடு, 2 பால் மாடு, அதுக்கு ஒரு காளை கன்னுக்குட்டி, இதெல்லாம் மேய்ச்சல் முறை. அது போக 40 கோழி, 5 நாய், இதெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த நண்பர் சத்தியமாக மதிய சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆடுலாம் மேய்ச்சல் முறையாக, கோழியெல்லாம் வீட்டில் பண்ணை முறை போட்டுக்கலாம், நாயெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மேய்க்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க. ஆனால் மழை காலத்தில் அதை விட ரொம்ப பெரிய ரிஸ்க் தாங்க நண்பா. ஒய் பிளட் சேம் பிளட், எனக்கு அதே ப்ராப்ளம் தான். இப்போ தான் இந்த அங்கனை உட்காந்து சாப்பிட்டேன், டக்குனு இங்கே ஓடியான்ட்டாங்க, இந்த அங்கனை மாட்டாங்க, திருப்பி இந்த இதில் உட்காந்து சாப்பிட போகிறேன். இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டிப்பனை திறந்து மூடி திறந்து மூடி இதுவே பழகி போச்சு. அச்சே கண்ணுமை எதுலையோ மாட்டிக்கிச்சுங்க முள்ளுக்குள்ளே, நான் கத்திரா போய் பார்ப்போம் கிட்டேன்னு நான் ஸ்கை பாலு என்ன பண்ணி வச்சா காது மாட்டிக்கிச்சு பயிலைக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படித்தான் இருந்துச்சு, இப்போயே அப்படித்தான் மாட்டிக்கிச்சு. இருவரேன் இருவரேன், ஹா ஹா தா தா காதுக்குள்ளே ஊத்திருச்சு. இருவரேன் இருவரேன், ஹா இன்னும் இருவரேன் இருவரேன் இரு எடுக்கிறேன்.
எடுத்து விட்டாச்சு, ரத்தம் வந்துருச்சு. குனி இங்கே போய் எங்கே மாட்டிருக்கவர், வா இங்கே நல்லா சுற்றி வா, இப்படி ஓடி ஓடி பயவுள்ள கற்று கற்றுனு கத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை காதில் மாட்டி இதோ அப்போ அந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு இப்போ ரொம்ப லெவலில் ரத்தம் நின்றுச்சு நினைக்கிறேன். என்ன கற்று கத்திட்டேன், இவளுக்கு தாங்க காதில் அடிக்கடி மாற்றுறது, காது பெருசாக இருந்தா மூக்கு உடப்பாருசா, அந்த கொஞ்சம் அதிகம் யோசிக்க தெரியணும், அது மாதிரி காது பெருசாக இருந்தது செய்ய தொடங்கும். பயவுள்ள கண்ணு மைக்கு, ஆனால் பரவாயில்ல ரத்தம் வரலடியே. ரெஸ்ட் எடுக்க போறியா, கொஞ்சம் நேரம் தூங்க போறியா, வித்தலை போடறியா, மஞ்சத்திலாம் இல்லை எங்கே திரும்பியா, வா போவோம் இப்படியே கிளம்புவோம். இந்த நேரம் அவர் மேகம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இறங்கும் போது பொறுமையாக இறங்குவோம், பொறுமையாக இறங்க, இங்கே இறங்கும் போது பொறுமையாக இறங்குவா. ஆனால் ஏதாவது ஒரு பருத்தி கடை பார்த்தா கலவானி புத்தி இருக்கும். தித்தியை நல்லா கடிக்கிறாங்க, நல்லா கழுவிருச்சு, இலையெல்லாம் அழுக்கு அப்படியே கழுவிருச்சு. நடக்கிற நடைய பார்த்தா யாரும் பார்த்தா கூட வயசான ஆடுப்பா, இதெல்லாம் ரொம்ப வீடு இப்படிலாம் போட்டு மேய்க்காதீங்கப்பா, வீட்டில் கட்டி போட்டு மேய்ப்பா அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் எப்படி வயசான கோமரி எனக்கா விடுவா, அப்படியே சிட்டாக பறக்குவா. குட்டி ஈன்ட்டான்னு செத்தேன் மவனையா, செத்தேன் அவ்வளோதான் பயவில்லை. எனக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிலோ வெயிட் குறைச்சி விட்டுருவோம். விடைய அம்மச்சி இந்த காலங்க வரு, உம்மச்சி காலை தூக்கி நிற்கிறா, ஆப்ரேஷன் பண்ணணும் தான் இங்கே பாரு, என்ன இருக்குன்னு ஒரு காலை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை பாரு, என்ன இல்லை பாரு, இவ்வளோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இரு இரு காலு 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 முள்ளு இருக்கு, தற்கொத்தியா தத்தண்டி முள்ளு ஆத்தடி ஆத்தான், செய்யக்கூடாது செய்யக்கூடாது, அசையாத அசையாதான் எடுத்தாச்சு. முள் பாதி லைட்டாக உடஞ்சி வச்சுங்க, இருக்கலாம் பால் அடிக்கணும் இவளுக்கும். இப்போ தான் பழுனே கால் சரியானா, நான் பழுனே உனக்கு கால் சரியாச்சுல மொட்டை மொட்டை பழுனே. இன்று மதுரையில் கனமழை, அரசு விடுமுறைன்னு சொல்லிக்கிட்டாங்க, ஆனால் அன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது, பின்னாடி லைட்டாக மேகம் ஏறுற மாதிரி தெரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு மழை ரெண்டு நாள் விடுமுறைன்னு நினச்சேன், மரம் இன்றைக்கி வர மாதிரி இருக்குங்க. சின்ன குதிரை கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று கூட வந்துச்சு, இன்றைக்கி சுத்தமாக வரலங்க. இந்த இப்போ கூட எக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் அந்தளவுக்கு எதுவுமே வரலைங்க. டானிக்கை வேலை செய்யுதுங்க, பரவாயில்லங்க. பாப்போம் நாளைக்கு இப்படி டானிக்கை ஒருக்கிட்டாச்சுன்னா சூப்பர் டானிக்க. இருந்தாலும் அவங்களே டாக்டரை என்னடா இது புதுசாக இருக்குது, அவங்க சொன்னாங்க மாடுகளுக்கு இப்படி தான் வருமா, மாடுகளுக்கு இப்படி வந்துச்சுன்னா அந்த நம்ம இப்படி தையல் போடுறோம் ஊசி இதை வச்சு, அதை வச்சு தையல் போட்டுருவாங்க, ஊசியை வச்சு தையல் போட்டால் கொஞ்சம் அப்படியே அந்த அக்கி வெளியே வராதான். ஆனால் ஆடுகளுக்கு அவ்வளோ வராதுன்றாங்க, ஆடுகளுக்கு நிற சனையில் வேண்டாம் வரலாம், இந்த மாதிரி மூணு மாதம் மூன்றரை மாதம் சனையில் வராது, ஆனால் வருதுன்றீங்க. ஃபோட்டோ எடுத்து காட்டினேன், அதை பார்த்தாரு, அப்போ ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா தையல் போட்டு தப்போண்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, பரவாயில்ல. எங்கிட்ட டானிக்கு எவ்வளோ செஞ்சால் எக்கு போடுறலாம், எக்கு போட்டால் கொஞ்சம் இருக்கட்டாக காட்டுறேன். எக்கு போடாமல் நானும் ரெண்டு நாள் வச்சுருந்தேன், அப்படி இப்படி தெரியாமல் தெரியாமல் எக்கு போடுவாள், இப்போயும் அப்படி தான் வரும், எக்கு போட்டால் பார்க்குறா பயவில்லை. பாப்போம் டானிக்கு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். எனக்கு பின்னாடி ஒரு வெள்ளைக்கடை நிற்கிதா, அது வந்து நம்மூர் செம்பரியாட்டிலேருந்து ஒரு கடை, சும்மா அன்றைக்கி பருவம் பார்க்குறதா உங்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த வரைக்கும் நம்ம கொம்புன்னு எதுவும் சட்டை ஓடிச்சு, ஆனால் பரவாயில்ல, அது சின்ன கொம்பு, நம்ம கொம்பு பேர் இருந்தால் சண்டை உராயில ஒரு ஐலண்ட் டூ தண்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி நண்பா, இந்த படி இதோட படிக்கிறேன், இந்த படியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன், லைக்காக போட்டுட்ருக்கேன், ஓகேவா, சந்தாதார் ஆயிருங்க, தமிழில் சொன்ன சந்தாதார். நெக்ஸ்ட் ஆடு வில்லை சந்தைக்குவா, வரட்டா பாப்பமா, பாப்பா பாப்பா பாய், சண்டை விட ஆயிரா, அப்புறம் பார்த்துக்க விட்டுட்டு போயிருவேன். இல்லை நல்ல இல்லை, போடா போடா, நல்லுங்க நல்லுங்க, போய் இடத்துல இல்லை, அவங்க வேறு உள்ள கத்துறாங்க உமிக்கிறாங்க. ஏ நண்டே எங்கே வர, நடத்துகிற நண்டே உன் பிள்ளையை எடுப்போம், இந்தா நண்டே வா வா வா, அங்கிட்டு ஓடி ஓடிட்டு.